உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த இடத்தை ஒட்டி இருக்கிற 35 ஏக்கர் நிலமும் என்னுடைய சொத்து தான். நீங்க சொல்ற ஜேபின்ற ஆள் தான் இந்த இடத்த மட்டும் அவருடைய பேர்ல ஃபோர்ஜரி பண்ணி வாங்கி வச்சிருக்காரு. அதை எதிர்த்துதான் நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஆனா இயரிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல பில்டிங் கட்டி உங்களை ஏமாத்தி வித்திருக்காரு. அந்த ஜேபி நான் ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த இடத்துல வீடு கட்டினதா சொல்லி கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க சார். குடியிருக்கிற வீட்டுல இடுத்துப்பு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கேயா போவோம்? பாருங்க, நீங்க சொல்றதும் இந்த பேப்பர் உண்மைன்னு நாங்க எப்படிங்க நம்புறது? அதானே, நீங்க வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா உடனே நாங்க காலி பண்ணிடணுமா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். உங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறோம். நல்லா விசாரிச்சுக்கோங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து காலி பண்ணுங்க. என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா 15 நாளைக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. அப்போ இவங்க காலி பண்ணலனா நானே ஆள் வச்சு வீட்டை காலி பண்ணிடுவேன். அப்புறம் என்ன சார் சொன்னது கேட்டீங்கல்ல, உங்களுக்கு 15 நாள் தான் டைம். பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். போலாம் சார். ஏங்க, இப்போ என்னங்க பண்றது? ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் உண்மையா இருக்குமோ? நினைக்க நினைக்க ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒண்ணும் புரியல ஜெயா. இவ்வளவு தைரியமா நேரடியா வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஐயோ, இது என்ன புது சோதனை? இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன இப்ப நிம்மதியா சந்தோஷமா உனக்கு இப்போ? சென்னையில அரண்மனை மாதிரி வீட்ல இருந்த யாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.